ஏறக்குறைய 3 மாதங்களாக இந்த போராட்டத்தை நடத்த நாம் திட்டமிட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டு, போராடி பெறப்பட்டு, பிறகு மறுக்கப்பட்டு, கடைசியாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்து, இது இறுதியாக ஒரு அரங்கைக்குள்ளே கண்டன கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம், நாம் குரல் வலை நெரிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கிறோம், ஒரு அடிமை இனத்தின் மக்களாக இருக்கிறோம். நம்மை ஆள்கிற தலைவர்கள் நம்மிலும் கீழான அடிமைகளாக இருக்கிறார்கள். அதைத்தான் தம்பி கல்யாண சுந்தரம் அவரோட பதிவு செய்தார். நாமாவது கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நினைக்கிறத கத்தவாது முடியுது, அவர்கள் அதுவும் செய்ய முடியவில்லை. தகப்பன் பிச்சைக்காரனாக இருந்தால் பிள்ளைகளுக்கு ஒரு பெருமையும் இருக்காது, தலைவன் அடிமையாக இருந்தால் குடிகளுக்கு ஒன்று ஒரு வழியும் இருக்காது. இதான் இங்கே இருக்கிற நிலைமை. இந்த பிரச்சனையை, இந்த சிக்கலை வேளாண் குடிமக்கள், நிலத்தின் வழியாக உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்படுகிற நிலத்தின் உரிமையாளர்கள், அந்த உழவர் குடிகளுக்கான பாதிப்பு என்று பார்ப்பதுதான் இந்த சிக்கலுக்கு பெரிய காரணம். இது ஒரு நிலம் சார்ந்த, ஒரு இனம் சார்ந்த பிரச்சனை, அதான் மிக முதன்மையானது. இப்ப நீங்க ரொம்ப நுட்பமா விளங்கணும். இதற்கு முன்பு நாம் இந்த நிலத்திலே போராடியது கெயில் எரிவாயு குழாய் பதிப்பு. அது எங்கிருந்து போகுது? கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு போகுது, தமிழ்நாட்டிற்கு இல்லை. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தேசிய நெடுஞ்சாலை வழியே வருகிற குழாய், தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு தேசிய நெடுஞ்சாலை வழியே போகிற குழாய், என் நிலத்தில் மட்டும், என் தாய் நிலத்தில் மட்டும் நெஞ்சை இரண்டாக பிளந்தது போல என் நஞ்சை நிலத்தை பிளந்து உள்ளே புதைக்கப்படுகிறது. அனுமதி கொடுத்த பிறந்தகையார் கல்யாண சுந்தரம் கூட பயப்படுறான், கட்சி சார் வந்துடும். நான் என் அன்பிற்குரிய சொந்தங்களிடத்தில் ஒன்ன சொல்லுவேன், ஸ்டெர்லைட்டு, அணு உலை, மீத்தேன் ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், உயர் மின்னழுத்த கோபுரம், கையில் எரிவாயு, எல்லா திட்டங்களை விட நஞ்சானது ரெண்டே ரெண்டு கட்சி, அதன் ஆட்சி. இது ரெண்டையும் ஒழிக்காமல் நம்ம ஒன்னும் சொல்லு. கையில் எரிவாயை பாதிக்குமா? பாதிக்கும். உயர் மின்னழுத்த கோபுரத்தால் நிலம் வளமும் பாதிக்கும், ஸ்டெர்லைட் பாதிக்கும், அணு உலை பாதிக்கும், மீத்தேன் ஈத்தேன் பாதிக்கும், இது எல்லாவற்றையும் விட பாதிக்கும். திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் அதன் ஆட்சி. இது ஒரு வீண். நான் வரும்போது கூட ஒரு தம்பி பேசிக் கொண்டிருந்தான், ஒரே வார்த்தை முடித்து விட்டார் அண்ணல் அம்பேத்கர், அதிகாரம் மிக வலிமையானது. நம்மகிட்ட ஒரு அதிகாரம், நம்ம கிட்ட அதிகாரம் வரும்போது 5 நிமிட வேலை, அது கூட அதிகம், அது கூட அதிகம். எல்லாமே லாப நோக்கத்திற்காக, தன் வாழ்வுக்காக, தன் நலத்திற்காக, தன் லாபத்திற்காக செய்யப்படுகிறது. இதெல்லாமே நன்கு நம்ம விளங்கணும். ஏன் இவ்வளவு நாசகரமான திட்டங்கள், நச்சு திட்டங்கள் நம் நிலத்தை மட்டுமே குறிவைத்துக் கொண்டு வரப்படுகிறது என்பதை பார்த்துக்கணும். அது காரணம் என்ன? தகப்பன் இல்லாத வீடு போல நல்ல தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு தவித்து நிற்கும். இதுதான் இங்க இருக்கிற அடிப்படை உண்மை. முதல்ல இது எல்லாத்தையும் விடுவோம். இப்போ இங்கே மதத்தை வைத்து அரசியல் செய்கிற ஒரு கூட்டம், நாம் அதை தாண்டிய மனிதம் என்கிற புனிதத்தை நோக்கி அரசியல் செய்கிற கூட்டம், சாதியை வைத்து அரசியல் செய்கிறதுக்கு ஒரு பெருங்கூட்டம், அதை கடந்து சமூக நீதிக்கான அரசியலை செய்வதற்கு நாம் நிற்கிறோம், சாமிக்காக அரசியல் செய்கிற கூட்டத்தை தாண்டி
நாம் வாழ்கிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்கிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை 25 ஆண்டுகள் கழித்து வாழ்வதற்கு இந்த பூமியில் இடம் இருக்காது, இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. இது இரண்டில் ஒன்று நிச்சயம் நடக்கும்ங்கிறது இதை நன்கு நீங்க விளங்கணும். எதுக்கு சீமான் இந்த கட்சிக்காரன் போறான், கையில் எரிவாவிக்கு போராடுறான், மீத்தேனுக்கு போராடுறான், ஈத்தேனுக்கு போராடுறான், மின்னழுத்த கோபுரத்துக்கு போராடுறான். ஒரு ஐயா எனக்கு எடுத்து பேசுறாரு, நான் பொதுவாக விசாரிக்கும் போது உங்க கட்சியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் ஐயோ அவங்க எல்லாத்துக்கும் போராட்டம் போராட்டம் இருப்பாங்க, போராடிக்கிட்டு இருப்பாங்க, வளர்ச்சியை கெடுப்பாங்க. என்ன செய்யறது, அவனுக்கும் சேர்த்து போராடிட்டு இருக்குங்கிற தெரியாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது. இதுவரை எனக்கு விளங்காதது எது வளர்ச்சிங்கிறதா, நான் ரொம்ப குழம்பி போறது எதுதான் வளர்ச்சி. உண்மையிலேயே நாம தான் பைத்தியக்காரனா இருக்கம்மா. இவன் காட்டுகிற பிரதமரே சொல்றாரு, பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டான், நாடு வளர்ந்து விட்டதுங்கிறார். நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதுதான் வளர்ச்சி என்று நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பாலுக்களாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான் புரட்சியாளன் பகத்சிங். அப்படி ஒரு இந்தியாவை படைப்பதுதான் நமது கனவு நினைச்சிருக்கோம். இவன் அப்படி கிடையாது. பெங்களுடைய வளர்ச்சி என்பது 600 சமஸ்தானங்களை இணைச்சு ஒரு நாடாக்கியது போல 600 முதலாளிகளுக்கு கொடுப்பது தான் இவனுடைய வளர்ச்சி. வளர்ச்சி தான், இதெல்லாம் வளர்ச்சி தான். யாருக்கான வளர்ச்சி? முதலாளிகளுக்கு. எத்தனை முறை பதிவு செய்தோம், ஒருத்த வந்து தர்க்கம் பண்ணானா, விவாதிச்சானா? முதலமைச்சர் என்பவர் அகில இந்திய புரோக்கர், பிரதமர் என்பவர் பிரதமர் என்பவர் யார், இன்டர்நேஷனல் புரோக்கர், அகில உலக தரகர். இந்தியா என்கிற நாடு நாடு அல்ல, சந்தை, வெரி பிக் மார்க்கெட். நீங்களும் நானும் அதில் விற்கப்படுகிற பொருட்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள். மிக்சி ஒரு பண்டம், கிரைண்டர் ஒரு பண்டம், டிவி ஒரு பண்டம், ஏசி அது ஒரு பண்டம், மின்விசிறி அது ஒரு பண்டம். அது மாதிரி மனிதர்களும் இங்கு ஒரு பண்டம், அவ்வளவுதான். இங்க ஒண்ணும் கிடையாது. நீங்கள் உணர்வுள்ள உயிர் உள்ள ஒரு மனிதர்களாக கருதுவதே இல்லை இந்த அதிகாரங்கள். நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஓட்டு, தட்ஸ் ஆல். அதை பத்தி ஏன் கவலைப்படுறதுல, அது காசு கொடுத்தா தானா விழும் ஓட்டு, நோட்டு அதை நீட்டு விழும் ஓட்டு, தட்ஸ் ஆல். அந்த நிலைமை இருக்குது. இங்க கட்டமைப்பு எப்படி உருவாக்கிட்டான், ஒருத்தர் சொன்னால சோறு பீரு 100, அது இப்போ 100 500 மாதிரி இருக்கு. சாதி மதம் சாராயம் பணம், 4 தூண், நடுவில் ஒரு தூண் திரை கவர்ச்சி, இதுதான் அரசியல். அதை தாண்டி உனக்கு அரசியல் என்ன இருக்குது, உன் நிலம், உன் மொழி, உன் வளம், உன் இனம், அந்த இனத்தின் எதிர்காலம், உன் காடு, உன் மலை, உன் அருவி, உன் ஆறு, உன் ஏரி, உன் குளம், எதுவும் உனக்கு கிடையாது. உனக்கு அதை பற்றி என்ன கவலை, என்ன கவலை? உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நீ இருக்க இடமற்றவனா மாறிக்கொண்டிருக்கிறாய், உன் தாய் நிலம் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. நீ சொந்த நிலத்திலேயே, சொந்த இடத்திலேயே, சொந்த நாட்டிலேயே நிலமற்ற கூலிகளாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். 1.5 கோடி பேர் வட இந்தியா உள்ள வந்திருக்கான், இந்த 5 ஆண்டில் இன்னும் 1.5 கோடி பேர் வந்திருக்கான். தமிழ்நாட்டில் எவனுமே சொல்ல முடியாது என் ஜாதி தான் அதிகம்னு, அவன் வந்து மொத்தமா நாங்க தான் அதிகம் நின்றுவான். 70 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றிருக்கா. உன் அரசியல் அதிகாரம் அவன்கிட்ட போகுது, ஆட்சி அதிகாரம் அவன்கிட்ட போகுது. நீ அடிமை, நீ உரிமை பெறுவதெங்க, விடுதலை பெறுவதெங்க, பெருமையோடு வாழ்வதெங்க, ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், இந்த பூமி என்பது என்ன, மண் அல்ல, மண் அல்ல.
அது பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு. ஒரு மண்ணுனா மண்ணு அள்ளினா வெறும் மண்ணா, அதுக்குள்ள பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த மண் வந்து மண் அல்ல, உன் தாய், என் தாய். அப்பா நம்மால் வேற என்ன சொல்றாங்க, உழவு வந்து தொழில் அல்ல, நம் பண்பாடு, நம் வாழ்வியல். தாய் பிள்ளைக்கு சோறு ஊட்டுவது எப்படி தொழில் அல்லையோ, அப்படி நிலம் நமக்கு சோறு ஊட்டுவது தொழில் அல்ல, அது வாழ்வியல் பண்பாடு என்கிறார். பூமி நம் தாய், தாய்க்கு நீ என்ன நோயை கொடுக்கிறாயோ அந்த நோய் உனக்கு வரும். மூணு வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருது. காரணம் என்ன? தாயின் பால் நஞ்சாயிட்டது. மறுக்க இயலுமா? என்ன செஞ்சிச்சது? தண்ணி அடிச்சதா, புகையில போட்டதா, சிகரெட் புகைச்சதா? இல்ல, பிறகுபடி தாயின் பால் விஷமாயிட்டது. காரணம் என்ன? தாய்க்கு நீ நோயை கொடுத்தாய், அது சேய்க்கு வந்தது. நீ பூமி தாய்க்கு என்ன எதையெல்லாம் கொடுக்கிறாயோ அது உனக்கு திருப்பி வரும், வரும். உலக நாடுகள் எல்லாம் வந்தது, வந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி ஒண்ணுதல்ல, என்னதல்ல, பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உலகம் இது. நீனும் நானும் வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாடகை வீட்டுக்காரன் வீட்டை காலி செய்யும் போது வீட்டின் உரிமையாளனுக்கு எப்படி பத்திரமாக ஒப்படைத்து விட்டு போக வேண்டுமோ போவானோ, அப்படி இந்த பூமியை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். இது ஒன்றுதான் இருக்கிறது, ஒரே ஒரு பூமி தான். நீங்க வாழ்ந்து தீத்து விட்டு போக முடியாது, அந்த உரிமை உங்களுக்கு இல்லை. அதை நீங்க நன்கு விளங்கணும். இது உங்கள் பிள்ளைகளுடையது, உங்கள் சந்ததியருடையது. அவர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பான ஏதுவான நிலமாக பூமியாக இதை வைத்துவிட்டு போவதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய, சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. நீ மாளிகை கட்டு, ஆறு காரு வாங்கி வை, 2 கோடிக்கு காரு வாங்கு, வங்கி நிறைய பணத்தை போடு, வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா என்கிற கேள்வியை நீ எதிர்த்து வாங்கணும். நீ எல்லாவற்றையும் செல்போனில் டவுன்லோட் பண்ண முடியும் ராஜா, ஆனா நீரையும் சோறையும் செல்போன்ல டவுன்லோட் பண்ண முடியாது. பல முறை சொல்லிட்டேன், எத்தனை ஜி வச்சு நீ செல்போன் பேசினாலும் கஞ்சி உனக்கு விவசாயி தான் ஊத்தணும். அதை நீ புரிஞ்சுக்கணும் ராஜா. விண்வெளியில் பறக்கிறார்கள், வளர்ச்சிதான். வானூர்தியில் பயணிப்பவனுக்கும் வயிறு பசிக்குது, அது சோறு கீழே இருந்தான் போக வேண்டியது இருக்குது. அதை பார்த்துக்கொள்ளணும், அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை நமக்கு என்ன கற்பிக்கிறார்? உன் தாய் உன்னை சுமப்பது 10 மாதம் தான், ஆனால் உன் வாழ்வின் இறுதி வரை உன்னை சுமப்பவள் பூமி தாய். எனவே அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். அன்னையின் மடியிலிருந்து இறங்கி நீ முதலடி எடுத்து வைத்தது பூமி தாயின் நெஞ்சில் தானே. நாளை இறந்த பிறகு எரிந்தோ புதைந்தோ எருவாவதும் அவள் மடியில் தானே. நீங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழப்பீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். இது ஒரு நிலம்தான், என் நிலம். இதை விட்டா ஒன்னும் வழி இல்லை. எதுவரை உன் மொழி நீளுகிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நமது உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நாங்கள் என் தாய் நிலத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. நச்சு திட்டங்களுக்கு என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற, எதிர்கால தலைமுறை மக்களின் நலத்தை கெடுக்கிற நாச திட்டங்களை எங்கள் உயிரை கொடுத்தேனும் தடுப்போம். அது என்ன மற்றவர்களுக்கு இல்லாதாக்கிற? எனக்கு தான்டா இருக்கும், எனக்கு தானே இருக்கும், வந்தவன் போனவனுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மற்றவர்கள் எங்களை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நினைப்பார்கள். நாங்கள் எல்லோரையும் போல என் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் ஒப்புக்கள்வார்கள், உளமாற எங்களுக்கு அளமாட்டார்கள். குறிப்பாக திராவிட திருடர்கள் இருக்கிறார்களே, ஒருபோதும் நமக்கு அளமாட்டார்கள். நடிப்பார்கள், நடிப்பார்கள். இந்த
இந்த உயர் மின்னழுத்த கோபுர திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? யாரு? ஐயா கருணாநிதி. அவர் கட்சி, அவர் ஆட்சி தான். காங்கிரஸ் இந்த கையில் எரிவாயு குழாயை பதிக்க கையெழுத்து போட்டு கொடுத்தது அவர் தான். மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பனை கொண்டு வந்தது அவர்கள் தான். இதையெல்லாம் பெருமையாக சொன்னவர்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. மேல மின்கம்பி போகுது, கீழே குழல் விளக்க வச்சா எரியுது. அது எவ்வளவு உயரத்தில் போகுது? இங்க ஒருத்தன் டியூப் லைட்டை பிடிக்கிறான், எரியுது பளிச்சுன்னு. இதுல என்னடா விலையே? அங்க ஆடு மாடு அந்த நிலத்துல மெஞ்சா எப்படா இருக்கும்? வேலை செய்யற மனுஷன் எப்படா இருப்பான்? கவலை இல்லை. இந்த கையில் எரிவாயு வளர்ச்சி திட்டத்துக்கு எதிரானவர்கள் இருக்கட்டும் ராஜா, வளர்ச்சி இருக்கட்டும். கேரளாவிலிருந்து எப்படி கொண்டு வரியோ, தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா எப்படி கொண்டு வரியோ, அதே போல தேசிய நெடுஞ்சாலைக்குள்ளே பதிச்சு கொண்டு போ. ஒரு பிரச்சனை இல்லை, பாராட்டுறோம், கைதட்டுறோம், வாழ்த்துறோம். ஏன் நாளையிட்டு போயிட்டான்? கேட்க ஆள் இல்லை. பெரும் போராட்டம் போராடணும். இதே என் தம்பி கல்யாண சுந்தரம் தெரியும், ஒவ்வொரு விவசாயி வீடா போய் பேசிக்கிட்டு இருந்தோம், உட்காந்துருந்தோம், கட்டில் உட்காந்து பேசிக்கும் போது அப்பாட்ட கேட்டேன், எப்படிப்பா அதை சம்மதிச்சிங்கன்னு. ஏப்பா தண்ணி கொண்டு போறேன்னாப்பா, பூமிக்குள்ள தண்ணி தானே போகுது, நிலம் குழுகுழுன்னு இருக்கும்னு கொடுத்துட்டம்பான்றது ஃப்ராடுகள், பொய் சொல்லி. அப்புறமா தான் தெரியுது அது எரிவாயுன்னு. எப்போ தெரியுது? ஒரு உத்தரவு வருது. எப்படி எரிவாயு போகுது? ஒரு வேளை நிலத்தின் உரிமையாளர் அதை பயன்படுத்தும் போது அந்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு ஏதாவது ஒரு பேரிடர், ஒரு பேராபத்து நடந்திருந்தா அந்த நிலத்திற்கு உரிமையாளரே அதுக்கு பொறுப்பேற்கணும். இதுக்கு அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை கொடுக்கணும். எப்படி இருக்கு? லட்சக்கணக்கான கோடி மக்களின் காசை கொள்ளையடிச்சவெல்லாம் பதவியில் இருந்து வாழ்வான், நான் நிலத்தை கொடுத்ததும் பார்த்தாம தூக்கில் வருதுங்க சாகணும். எப்படி இருக்கு திட்டம்? அப்பத்தான் எச்சரிக்கை வருது விவசாயிக்கு. தெருவிறங்கி போராடணும், குழாய்களை புரட்டி போட்டோம், வழக்கு போராட்டம், அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் வழக்காது உச்ச நீதிமன்றத்தில் வாதிட. அறிவு சிறந்த பெருமக்கள் தம்பி தங்கில் கவனிக்கணும், வாதிட. அரசு தரப்பு வழக்கறிஞர் போகல, அவருடைய உதவியாளர் போய் வழக்காடும் போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், ஏன் மக்களுக்கு பிரச்சனைக்காக உங்க ஏன் உங்க உங்க சீனியர் வரமாட்டாரா, உங்க மூத்த வழக்கறிஞர் வரமாட்டாரா, நீங்க எங்க வரு அப்படின்னு கேட்டு கோபத்தில் அந்த நிறுவனத்துக்கிட்ட நீ போச்சுக்கண்டு போயிட்ட. நடந்துச்சு இந்த கேட்டுக்கு. இதே அம்மையார் ஜெயலலிதாவுடைய வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றம் திறப்பதற்கு முன்பே வாசலில் உட்கார்ந்து வழக்கை நடத்தினார்கள். ஆனால் மக்களின் பிரச்சனைக்கு கண்டுக்கல. எப்படிப்பட்ட அதிகாரங்களை நாம் நிறுவுகிறோம் என்று பாருங்கள். எத்தனை பிரச்சனை உன்னை சுத்தி இருக்குது, எத்தனை பிரச்சனை. இந்த கையில் எரிவாயு இந்த குழாய் கொண்டு போக முடியாதா? இதே உயர் மின்னழுத்த கோபுரம் புதைவடமா, பூமிக்குள்ள புதைவடமா, அப்படி கம்பிக்குள்ள ஒரு குழாய்க்குள்ள பதச்சு கொண்டு போக முடியாதா? முடியும். ஐயா தங்கராசையா, மருத்துவர் தங்கராசையா பேசினாங்களே, திருவள்ளூர் மாவட்டத்தில் 400 கிலோமீட்டருக்கு அப்படியே புதைவடமாக தான் கொண்டு போறீங்க. ஐயா தங்கமணியுடைய சொந்த ஒரு குமாரபாளையத்தில் பூமிக்குள்ள புதைவடமாக தான் கொண்டு போறீங்க. அது கேட்டால் மக்களுக்கு பாதிப்பு இருக்கும். அங்கே வாழ்றோம்ல மக்கள், இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? நாங்கள்லாம் விஷ பூச்சிகளா? எங்களுக்கு உணர்வு, எங்களுக்கு உயிர், எங்களுக்கு பசி, உறக்கம், கவலை, கண்ணீர், எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை எதுவுமே கிடையாதா? எப்படி இது? எப்படி இது? இது கொடுமை பாருங்க. கீழே கையில் எரிவாயு, பூமிக்கு கீழே நல்ல வயலுக்குள்ள. உங்களுக்கு தெரியாத அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. சும்மா யாரோ இந்த கமல்ஹாசன் வந்து கோட்சே தான் முதல் தீவிரவாதி என்று சொன்ன பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு அதை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்கான். விவசாயி நட்டு போட்ட நிலத்துக்குள்ள பொக்களை நந்திரத்தை வச்சு அப்படி ரெண்டா பிறந்து குழாயை பேசிட்டாங்க. கேட்க நாதி கிடையாது. கதறி அழுகிற நெஞ்சலை வயிற்றில் அடிச்சு கதறி அழுகிற விவசாய போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போகுது. இந்த செயலுக்கு பேர் தான் குண்டாஸ் ரூல். இதுதான் எங்க இருக்கு மக்களின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி எங்க இருக்கு? எங்க இருக்கு? கதறி அழுதான் விவசாயி, முடிஞ்சவன் வாழ்க்கை. கீழே கையில் எரிவாயு, என் பூமிக்கு கீழே, மேல உயர் மின்னழுத்த கோபுரம், மின்கம்பி. எப்படா நான் நின்று விவசாயம் பண்றது? என் நிலம் எப்படா வாழும்? இந்தியாவில் இருக்கிற விளைநிலங்களின் வளங்களே மிக குறைவு. நீ 100 கோடி மக்களுக்கு செல்போனுக்கு திட்டம் வச்சிருக்க, காருக்கு திட்டம் வச்சிருக்க, நீருக்கும் சோறுக்கும் உன்ட்ட என்ன திட்டம் இருக்கு?
பதில் உண்டா? ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க, யார்ட்ட இருக்கு? யார்ட்ட இருக்கு? ஒரு திட்டம் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆண்டுக்கு ஆண்டு வெங்காயம், இந்த வாட்டியும் வெங்காயம் பிரச்சனை. இவ்வளவு பெரிய நிலம், இவ்வளவு பெரிய வளம், இவ்வளவு பெரிய மனித ஆற்றலை வைத்திருக்கிற ஒரு நாடு, அற்ப வெங்காயத்தை விளை வைத்து தன் குடிகளுக்கு கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால. இது வளர்ச்சி பத்தி வெக்கம் இல்லாம வாயிலே பேசி. கார் கொடுத்த வளர்ச்சி தான், டேங்க் நிறைய பெட்ரோல் ஊத்துன வளர்ச்சி தான், ஆனா டிக்கி நிறைய காலி குடம் எம்டி கேன் இருக்கப்பா, அது வளர்ச்சி இல்லையே? வளர்ச்சி. என் வீட்டு வாசல்ல ரெண்டு கார் நிக்குது, மூணு கார் நிக்குது, நாலு கார் நிக்குது, ஒவ்வொன்னு 50 லட்சம் 60 லட்சம், 1 கோடி 2 கோடி, சரிதான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா குடங்களும் காலியாக இருக்கிறது. இது வளர்ச்சியா வறட்சியா? பெருமக்களே, எங்கே போய்கொண்டிருக்கிறது என் தேசம்? வளர்ச்சி என்கிற பேரில் எதை நோக்கி கட்டமைக்கிறது?